ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தீப்ஸ் விலாக். இன்னைக்கு விலாக்ல எப்பயும் போல பயங்கர பரபரப்பா பிஸியா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் கிடையாது, ரொம்ப கேஷுவலான விலாக் தான். ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருக்குது, அதாவது கல்யாணம், ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனோட கல்யாணம் அப்படின்றதுனால நைட்டும் போகணும், காலையிலையும் போகணும். நைட்டு வந்து நான் கிரியேட் பண்ணி இந்த லுக் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன், அவ்வளோதான். பட் நாளைக்கு மார்னிங் போகும்போது உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டான கெட் ரெடி விலாகாக வரும். ஸோ ஒரு சில கஸ்டமர்ஸ்ன்ற ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சாரீ ஃப்ளீக்ஸ்லாம் எடுக்கிறது எப்படின்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால் நெக்ஸ்ட் பிளாகில் ஃபுல்லாக ரெடி ஆகிறது, ப்ளஸ் சாரீ வந்து எப்படி நீங்கள் ப்ராப்பராக ஃப்ளீக்ஸ் எடுத்து வேர் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வரும். பட் இந்த வீடியோவில் வந்து சும்மா ஒரு கிளான்ஸ் மாதிரி தான் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா, நான் தீஸ் டேஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கிற என்னோட கிராசரி கிடையாது எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்டாக கிராசரி ட்ராக்கர், இது ரெண்டுமே ஷேர் பண்ணுறேன். அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல், சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5 மணி ஆச்சு. விகாஷ்னி மித்துன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க, ரெண்டு பேர்த்துக்கும் பால் ஆற்றி கொடுத்துருக்கேன், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பயங்கர பசியோடு வந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள வந்து பசியார வச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும். ஒரு 7 மணிக்கு தான் கிளம்பணும். இந்த மீன் டைம் வந்து இந்த வாரம் நான் வாங்கிட்டு வந்த கிராசரி ஐட்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். லாஸ்ட் வீக்கே நம்ம நார்மல் சேமியாவும் அப்புறம் வெள்ளை ரவையும் செஞ்சுருந்தோம், அதனால் இந்த வாரத்துக்கு கம்பு சேமியா வாங்கியிருக்கேன், கோதுமை ரவை வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து எப்பயுமே உங்களோட கிராசரி லிஸ்ட்டில் இந்த சேமியா உப்புமா ஆகட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வாங்கிக்கோங்க. எல்லா தடவையும் அரிசி பேஸ்டிலே சாப்பிடாமல் இந்த மாதிரி கம்பு ராகி அப்படி இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அடுத்து சுண்டல் பார்த்திங்கன்னா, கருப்பு சுண்டல் தீந்திரிச்சு அதை வாங்கியிருக்கேன். அப்புறம் ப்ரஷ் வந்து அந்த சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷு, முந்திரி. இது நம்ம ஸ்நாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா, சாரி, நட்ஸ்லேயே வந்து அதிகமாக தீர்றது முந்திரியாக தான் இருக்கும் மற்ற நட்ஸை விட. அப்புறம் இந்த ஹென்னா ஹேர் மாஸ்க், இந்த தடவை ஹிமாலயா அண்ட் விஎல்சிசிலேருந்து ரெண்டுமே வாங்கியிருக்கேன். நான் வந்து எவ்ரி வீக் ஹென்னா ஹேர் மாஸ்க் போடுவேன் அதுக்காக. அப்புறம் பஞ்சாராஸ்லேருந்து இந்த பிளாக் ஹென்னா, இது வந்து கைண்ட் ஆஃப் அ ஹேர் டை மாதிரி, இது வந்து ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுவார், அது வந்து நான் யூஸ் பண்ணுவேன், இதை ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுவார். அடுத்தது வெட் வைப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வைப்ஸ் வந்து விகாஷ்னிக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்காக வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சோப்பு. ஸோ நான் வந்து ஹமாம் சோப் தான் யூஸ் பண்ணுவேன், பட் இந்த லெமன் போட்டிருக்கிறது வந்து எனக்கு அவ்வளோக்கா சேரல, ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அந்தளவுக்கு சேரலை, அதனால் கொஞ்சம் வந்து ஸ்கின் ஓவர் ட்ரை ஆகுது. இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன், நார்மல் ஹமாம் நல்லாயிருக்கு. அப்புறம் நிறையா பேர் நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க, நான் வந்து சன்சில்க் யூஸ் பண்ணுவேங்க. வேறு ஷாம்புலாம் ட்ரை பண்ணேன், எதுவுமே எனக்கு செட் ஆகிறது இல்லை, சன்சில்க் தான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் எனக்கு சின்னதுலேருந்தே நான் சன்சில்க் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் பிளாக் மட்டும்தான் எனக்கு செட் ஆகும். அப்புறம் இந்த ஸ்ப்ரே பாட்டில் நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ரோஸ் வாட்டர் ஊற்றி வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். அப்புறம் வெஜ்மேயோ வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த சோப் பார்த்திங்கன்னா விகாஷ்னிக் வந்து ஸ்கின் கொஞ்சம் சென்சிட்டிவ், கெமிக்கல் இருக்க சோப்லாம் போட்டால் ஃபேஸ் ரொம்ப அவளுக்கு கருப்பாயிடுது, அதனால் வந்து கொஞ்சம் கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி காதியிலேருந்து ஹேண்ட்மேடு சோப்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அவள் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் சோப்பு யூஸ் பண்ணுறான், இது வந்து வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். சூன் இந்த மாதிரி சோப்புக்கு நானும் கன்வெர்ட் ஆகலான்ட்ருக்கேன், பார்க்கலாம். அடுத்தது டீ வந்து எப்பயுமே நான் 3 ரோசஸ் தாங்க வாங்குவேன், சரி இந்த தடவை மாற்றி வாங்குவோமே அப்படின்ட்டு டாட்டாவிலேருந்து சக்ரா கோல்டு தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நேச்சுரல் கேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஞ்சி புதினா அப்புறம் அதிமதுரம் அந்த மாதிரி நேச்சுரல் ஹர்ப்ஸ் போட்டு இருக்கிற டீ. ஸோ அதான் வந்து ஈவினிங் டைம் குடிப்பேன். அவ்வளோதான், அங்கே கிராசரிலாம் முடிஞ்சுது. அடுத்தது வந்து நம்ம போய் ரெடியாக ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வ்ளாகில் பார்த்துருப்பீங்க, விகாஷ்னியோட ஸ்கூலுக்கு நாங்கள் சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தோம். ஸோ இந்த அளவு விக்கி வந்து என்ன செஞ்சுருந்தான்னா, இந்த சோலார் சிஸ்டம் தான் செஞ்சுருந்தா. அவள் வந்து கிரேடு 3 படிக்கும் போதே சோலார் சிஸ்டம் செஞ்சுருந்தா. அதில் வந்து என்ன பண்ணான்னா, பிளானட்ஸ் எல்லாம் அப்படியே ஒட்டி வச்சுருந்தா. ஸோ மறுபடியும் இந்த வருஷம் அதே மாதிரியே செய்ய வேணாம், ஏதோ ஒரு மெக்கானிசம் ஆட் பண்ணி செய்யலாம் அப்படின்ட்டு. இந்த அளவு பார்த்திங்கன்னா பிளானட் ஃபுல்லாகவே அவள் செஞ்சிட்டா, பாலில் அந்த கலர் பண்ணுறது, பேப்பர்லாம் ஒட்டி அந்த லுக் வரத்துக்கு. அப்புறமா அந்த மோட்டர் வந்து அவள் வந்து ஒரு கிளாஸ் போயிட்டுருந்தா, அதில் லேர்ன் பண்ணியிருந்தேன் அந்த லைட்டிங் அண்ட் மோட்டர்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத. ஸோ அதை அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அவளுக்கு வந்து அப்படி ரொட்டேட் ஆகிற மாதிரி செஞ்சிட்டோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி லைட்ஸ் வச்சிருக்கு. ஸோ அது மட்டும் எலக்ட்ரிஷியன்ல கொடுத்து தான் நாங்கள் செஞ்சோம், ஏன்னா நிறையா லைட்ஸ் வைக்கணும் அப்படின்றதுனால. ஸோ இதான் வந்து அவள் சயின்ஸ் ப்ராஜெக்ட் செஞ்சது, எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அவங்களோட மேம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்கூலில் வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு கிட்ஸ்க்கு டீச் பண்ணி இதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லே வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால். ரெடியாக ஆரம்பிக்கலாம். சாரீ வந்து ஃப்ளீக்ஸ் எடுக்கணும், அதை வந்து அயன் பண்ணணும், அதனால் அதுக்கு ஒரு 10 மினிட்ஸாவது ஆகும். அதனால் சரி ஃபேஸ்க்கு ஏதாவது குட்டி மாஸ்க் போடுவோமே அப்படின்ட்டு பாலாடை இருக்கு இல்லையா, அது மட்டும் ஜஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குதுன்னா ரொம்ப நேரம் இதை அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது, உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்துடும். ட்ரை ஸ்கின்னா ஓகே. ஸோ நான் வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா சோப் போட்டு வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு.
ஸோ இந்த மீன் டைம் வந்து நம்ம சாரீ ஃப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி வந்து இந்த ஃப்ளீட்ஸ் எடுக்கிறது எப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக ஒரு தனி வீடியோவாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் இதில் வந்து பெருசாக நான் இன்க்ளூட் பண்ணல. பட் நான் வியர் பண்ண போகிற இந்த சாரீ வந்து வெரி வெரி ஸ்பெஷலான சாரீ. ஏன்னா இது வந்து அம்மாவோட சாரீங்க, அதுவும் இப்போ எடுத்த சாரீலாம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே 20 வருஷமே இருக்கும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அந்தளவுக்கு பழமையான சாரீயாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து சில்க் சாரீ கிடையாதுங்க, சில்க் காட்டன் சாரீ. ஓகே, அண்ட் லாவெண்டர் கலர்ன்றதுனால என்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்கிட்ட லாவெண்டர் கலரில் சாரியே கிடையாது. ஸோ நிறையா வந்து பொட்டிக்கில் வந்திருக்கு, ஆனால் எல்லாமே சேல்ஸ் ஆகிடும். அதனால் வந்து நான் எனக்காக இது வரைக்கும் ஒரு லாவெண்டர் சாரி கூட பெருசாக வச்சுக்கிட்டது இல்லை. ஸோ அம்மா கிட்ட இந்த கலெக்ஷன் இருக்கிறத பார்த்ததும் மம்மி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி என்கிட்ட ப்ளவுஸ் இல்லை, பட் ஓவராலாக இதுக்கு வந்து ஒயிட் கலர் ப்ளவுஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. என்கிட்ட இருக்க வேறு சில ப்ளவுசஸ்லாம் வச்சு பார்த்தா பெருசாக செட் ஆகலை, அதனால் சரின்ட்டு ஒயிட் தான் இதுக்கு வியர் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ளீட்ஸ் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் நம்ம அந்த பல்லு முந்தானை போடுவோம் இல்லையா, அது மட்டும் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதை எடுத்துட்டனால போதும், இது ஒன்று தான் எனக்கு நல்லா வராது சாரி கட்டும்போது, அதனால் இது மட்டும் பெட் மேலே போட்டு கரெக்டாக ஃப்ளீட்ஸ் எடுத்து அயன் பண்ணி பின் பண்ணி வச்சுருக்கேன். மற்றது வந்து பெரிய ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இந்த வீடியோலாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தீப்ஸ் தமிழ் கிச்சன் சேனலில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஐ திங்க் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நான் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போலாம் நிறைய பேர் அந்த மாதிரி போடுறாங்க. ஸோ பட் இப்போ வந்து இப்போதைக்கு அவசரமாக நான் ரெடி ஆகிட்டு இருக்கேங்க. ஏன்னா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் இருக்குது, ஒரு 7 மணிக்கு கிளம்பணும். நான் மட்டும்னா கூட பரவாயில்ல, விகாஷ்னி மித்துனு அடுத்தது ரெடி பண்ணோம். அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுக்கலை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சூப்பராக வந்து எப்படி நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுத்து வேர் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து எல்லாம் எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சாரீலாம் கட்டிட்டு வந்துட்டேன், அப்படியே ஜுவல்ஸும் போட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பெருசாக மேக்கப்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருந்தேன், முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தேன் அந்த மாதிரி மேக்கப் தான். எப்பயும் போல் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆலிவேர ஜெல் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் காம்பாக்ட் பவுடர் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்புறம் ஐப்ரோ போட்டுட்டு லிப்ஸ்டிக், அவ்வளோதான். ஸோ லாவெண்டர் கலர் சாரினால எப்படினாலும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், அதனால தான் ஸோ எப்பயும் போடுற ஜுவல் தான். ஸோ இன்றைக்கு வீடியோவில் கெட் ரெடியில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா என் அம்மாவோட அந்த லாவெண்டர் கலர் சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து 2023 இருந்து பிளானர்லாம் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப சிம்பிளாக போகும்போது இந்த மாதிரி பிளானர் ரொம்ப பெருசாக தேவைப்படாது. பட் நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக சின்ன சின்ன விஷயங்களை கூட மறந்துடுவோம். அது நம்மளை கேர் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, ஃபேமிலி கேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை கரியரில் இம்ப்ரூவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நிறையா விஷயங்களை மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கும். வீட்டை க்ளீன் பண்ணுறது, குக்கிங் பண்ணுறது, அதுக்கும் மேலே நாம வந்து ஒர்க் பண்ணுறோன்னா அதையும் பேலன்ஸ் பண்ணுறதுன்ட்டு நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வரும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில விஷயத்த அடிக்கடி மறந்துட்டே இருப்போம். நிறையா டைம் வந்து டைமே இல்லாத மாதிரியான ஃபீல் கூட இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பிளானர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ என்னோட ஓவரால் பிளானர் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்றத நான் வந்து ஒவ்வொரு பிளாக்லேயும் ஆட் பண்ணட்டுமா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஃபியூ விஷயங்கள் அதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்டோ எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்புறம் க்ராசரி ட்ரேக்கர்னு ஒரு விஷயம், அதை நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், உங்க கூட ஷேர் பண்ணுறேன், நீங்களும் வேணால் ட்ரை பண்ணலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா March 2023 எவ்ரி மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ணிடுவேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து மொபைல் இருக்கிற ஆப்போ இல்லைனா சிஸ்டமில் நீங்களே ரெடி பண்ணியும் யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு எப்பயுமே அதிலே உட்காந்துட்டு இருக்கிறதுனால சில விஷயங்கள் இந்த மாதிரி எழுதும்போது பிடிச்சிருக்கு, அதனால் நான் வந்து நோட்டில் தான் எழுதி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். வேணும்னா நீங்கள் நோட்லேயும் எழுதிட்டு கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், அது வந்து இன்னுமே ஈஸியாக தான் இருக்கும். முன்னாடியெல்லாம் நான் எப்படி எழுதிட்டு இருந்தேன்னா எல்லா எக்ஸ்பென்சஸையும் ஒரே இதில் எழுதி கடைசியாக கால்குலேட் பண்ணிப்பேன். பட் நம்ம எவ்ரி மந்த் யூஸ் பண்ண இப்படி இருந்தால் பெட்டராக இருக்குமே, இப்படி இருந்தால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு யோசிச்சு நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ண மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா சும்மா இது மட்டும்தான் இருக்கும், மந்த்லி இது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும், மற்றபடி வந்து இதெல்லாம் இருக்காது. இது இருக்கும், க்ராசரி இருக்கும், ஐ திங்க் டைனிங் அவுட் இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி ஸ்பெண்டிங்ஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி அதெல்லாம் வந்து தனித்தனியாக இது பண்ணி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் ரீசெண்டாக அப்டேட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி லிமிட் அப்படின்றத வந்து இப்போ ஆட் ஆன் பண்ணியிருக்கேன்.
ஓகே. ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், பட் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மந்த் போட்டு அந்த இயர் போட்டுட்டு மந்த்லி எக்ஸ்பென்சஸ்னு எழுதிட்டு கீழே வந்து டேட்டு டீட்டெயில்ஸ் அண்ட் அமௌண்ட் நீங்கள் போட்டுக்கலாம். டீஃபால்ட்டாக சில செலவுகள் நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும். நீங்கள் ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறீங்கன்னா ரெண்டல் இருக்கும், வைஃபை, எலக்ட்ரிசிட்டி, கேஸு, ஃபோனு, ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறது, பெட்ரோலு, ஃபாஸ்டேகு, அப்புறம் பால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மந்த்லி பேமெண்ட் கொடுக்குறோம். ஸோ அதனால் பால், அதுக்கப்புறம் மெய்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஈவன் ஹேர் கட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான், எஸ்பெஷலி லேடிஸ்லாம் போய் பண்ணுறோன்னா. ஸோ நான் வந்து ஈவன் ஒரு 10 ரூபா 15 ரூபா செலவாக இருந்தால் கூட அதை வந்து எழுதி வைக்கிற மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எல்லாமே மேக்ஸிமம் இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுவும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்தை கூட விடாமல் எழுதுகிற அளவுக்கு நம்ம வந்து ரிஃபைன்டு வெர்ஷன் ஆயிடுவோம். வந்து இது வந்து டீஃபால்ட்டாக எவ்ரி மந்த் இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா க்ராஷரி. ஸோ க்ராஷரிக்கு நம்ம லிமிட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா பொருளுமே ரொம்ப அதிகமாக தான் விற்குது. ப்ளஸ் நான் வந்து ஃபுட் ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் போடுறதுனால சம்டைம்ஸ் நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணுவேன். அதனால் வந்து கொஞ்சம் க்ராஷரி வந்து எங்கள் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் அதிகமாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு அதர் ஃபேமிலிஸ். அதுவும் இல்லாமல் நீங்கள் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் மட்டும் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கூட வரலாம் க்ராஷரி பில். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் சைனீஸு, நார்த்து, இல்லைனா வெஸ்டர்ன் ஃபுட்ஸு, இட்டாலியன் ஃபுட்ஸ்லாம் அப்பப்போ ட்ரை பண்ணுறீங்கனாலும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பில் எச்சாகும். ஸோ அதனால தான் வந்து நான் என்னோடய எக்ஸ்பென்சஸ் எதையுமே உங்களுக்கு காமிக்கல. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி எக்ஸ்பென்சஸ் இருக்கும், ஒரு மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு என்ன தோணும், ஏன்னா இவ்வளோக்கு வாங்குறாங்களா, இவ்வளோ செலவு பண்ணுறாங்களா அப்படின்னு தோணும். ஒரு சிலருக்கு ஓகே நம்மள மாதிரி தான் அப்படின்னு தோணும். ஒரு சிலருக்கு இவ்வளோதானா அப்படின்னு கூட தோணலாம். பட் அந்த மாதிரி எந்த தேவையில்லாத தாட்ஸும் வர வேணான்றதுக்காக தான் எங்களோட எக்ஸ்பென்சஸை நான் மைனஸ் இந்த மாதிரி ஹைடு பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு என்ன கண்டென்ட்டில் மெயினாக தேவையோ அதெல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஓகே. அடுத்து க்ராஸரி வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் ஒவ்வொரு க்ராஸரியும் நேம் எழுதி எழுதிட்டு இருந்தேன். பட் அந்தளவுக்கு நம்மளுக்கு டீட்டெயிலாக தேவையில்லை இல்லையா, நம்மளுக்கு ஓவராலாக எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சால் போதும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4 எழுதிடுவேன். ஸோ வீக் 1 வந்து நம்ம எதெல்லாம் வாங்கிட்டு வரமோ வாங்கும்போது அந்த பில் அமௌண்ட்டை ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டு அப்படியே எழுதிட்டே வருவேன். 2-3 times ப்ளஸ் போட்டு டோட்டல் அமௌண்ட்டை வந்து அந்த வீக்கெண்ட் முடியும் போது இந்த இடத்துல எழுதிடுவேன். ஸோ அப்போ வந்து மந்த் எண்ட் முடியும் போது நீங்கள் வந்து ஓவராலாக மந்த்துக்கு க்ராஸரி மட்டும் எவ்வளோ ஆச்சு, எவ்ரி வீக்குக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்ற ஐடியாவும் கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட். இது வந்து நான் முன்னாடி ஆட் பண்ணல, இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்டர்டைன்மெண்ட்டில் எது வரும், மூவிக்கு போகிறோம் இல்லைனா வீட்லேயே வந்து ப்ரைம் இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம போடுறோன்னா அதுக்கான காஸ்ட் நம்ம எழுதலாம். ஒரு வாரம் வந்து டூர் போகிறோம் இல்லை ஏதாவது ஒரு வாரம் சும்மா ஒரு அவுட்டிங் போகிறோம், ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா என்டர்டெயின்மெண்ட்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல எழுதிடலாம். ஸோ அதுவுமே வந்து நீங்கள் லிமிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ லிமிட்னு எழுதிட்டு நீங்கள் வந்து அந்த மாதம் ஆனது ஃபுல்லாக எழுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அந்த லிமிட்குள்ளே நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் எல்லா இதுலேயுமே லிமிட் அப்படின்றத எழுதியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ராஸரிக்கு நீங்கள் வந்து ஒரு 5000 தான் லிமிட் அப்படின்னு எழுதிக்கலாம். மந்த் எண்ட் முடியும் போது எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் வந்து இந்த மாதிரி இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து ஷாப்பிங் அண்ட் கிஃப்ட்ஸும் நான் ரீசெண்டாக இன்க்ளூட் பண்ண ஒரு செக்ஷன் தான். ஸோ அதுவும் வந்து நீங்கள் எங்கேயாவது ஷாப்பிங் போகிறோம் ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா அதை எழுதி வைக்கும்போது இது வந்து எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் மட்டும் கிடையாதுங்க. ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், அது எப்போ வாங்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சினா அந்த எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி விஷயத்தில் நிறைய ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்டை. ஸோ அதனாலேயும் தான் எழுதுகிறேன். ஸோ ஷாப்பிங் பண்ணுறது நீங்கள் எழுதலாம். அதுக்கப்புறம் கிஃப்ட், லைக் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போகிறீங்க இல்லைனா வந்து ஏதாவது விஷயத்துக்கு நம்ம மொய் வைக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த தனியாக ஒரு செக்ஷன். அடுத்தது ஆப்வியஸ்லி டைனிங் அவுட்டு. யாருக்கு இந்த செக்ஷன் இருக்கோ இல்லையா, எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4th March மட்டும் விக்கி கூட நானும் விக்கி மட்டும் சாக்லேட் ரூம் போயிருந்தோம். ஸோ அது மட்டும்தான் இப்போதைக்கு எழுதியிருக்கேன். மற்றபடி டைனிங் அவுட் எதுவும் பண்ணலை. நாங்களும் வந்து எவ்ரி மந்த் ரொம்ப ரெடியூஸ் பண்ணணும்னு நினச்சி தான் இதை பண்ணிகிட்ருக்கேன். பட் எப்படி பார்த்தாலும் வீக்லி ஒன்ஸ் அதை வெளியில் போய் சாப்பிட்ருவோம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா சாக்லேட் ரூம் போயிருந்தோம். எனிவேஸ் அது ஸோ டைனிங் அவுட், நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்றது டின்னராக இருக்கலாம், இல்லை வந்து லஞ்சாக இருக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்காக எதுனாலும் சரி, வெளியில் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாலும் சரி, ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணாலும் சரி, அதை இங்கே எழுதிக்கோங்க. அதுக்கும் அடுத்தது ஏதாவது சர்வீஸ் இல்லைனா மெடிக்கல், மெடிக்கல் இந்த சென்ஸ் நீங்கள் ஏதாவது டாக்டர்கிட்ட போகிறீங்க அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது சர்வீஸ். ஸோ சர்வீஸ் இந்த சென்ஸ் ஏதாவது ஒன்று எவ்ரி மந்த் ரிப்பேர் ஆகிட்டே தான் இருக்கும் இல்லையா, எதாவது டிவியாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபோனாக இருக்கலாம், இல்லைனா கிச்சன் கேஜெட்ஸாக, சரி கிச்சனில் இருக்கிற ஏதாவது திங்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஏதாவது சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் நீங்கள் எழுதி வச்சுட்டே வரலாம். இல்லை கார் சர்வீஸாக இருக்கலாம், உங்கள் ஸ்கூட்டி பைக் சர்வீஸாக இருக்கலாம். ஸோ எந்த சர்வீஸாக இருந்தாலும் நீங்கள் இதை எழுதி வச்சுக்கலாம். இதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு 1 இயர் கழிச்சு
ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, லாஸ்ட்டு இது வந்து எப்படா லாஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே இந்த எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது அதுக்கப்புறம் பியாண்ட் தட் இதில் வந்து நான் இன்னொன்று இன்க்ளூட் பண்ணுறது ஸ்கூல் ஃபீஸு. ஸோ ஸ்கூல் ஃபீஸ் மந்த்லி பே பண்ணுறது இல்லை, டேர்ம் ஃபீஸாக தான் நாங்கள் கட்டுறோம். பட் இருந்தாலும் அந்தந்த டேர்முக்கு எந்த மந்த்துக்கு கட்டுறோமோ அப்போ வந்து நான் இன்க்ளூட் பண்ணிடுவேன் ஸ்கூல் ஃபீஸ். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு தனியாக ஒரு செக்ஷன் வேணும், டியூஷன் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ்ன்னு கூட நீங்கள் தனியாக ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கேயும் ஆன்லைனில் ரெஃபர் பண்ணியோ இல்லை யாராச்சும் கிட்ட கேட்டோ அப்படிலாம் ரெடி பண்ணவே இல்லை, கம்ப்ளீட்லி நானே வந்து எழுத ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக செக்ஷன் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா க்ராசரி ட்ராக்கர்னு வச்சுக்கலாம், இல்லை ஜென்ரலாக நீங்கள் ட்ராக்கர்னு வச்சுக்கலாம். நம்ம லேடிஸ்னால் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து லாஸ்ட் மந்த் எப்போ பீரியட் ஆனோம் அப்படின்றத எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் மறந்துடுவோம். ஸோ ஏதாவது ஒரு விசேஷம் வருதுன்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இதாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டால் நம்மளுக்கு ஒரு ஓவராலாக ஒரு ஐடியா இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நான் பீரியட் ட்ராக்கர்னு போட்டால் அதோட இது தான் எழுதியிருக்கேன். ஸோ எப்போ நம்ம வந்து பீரியட் ஆகிறோமோ அப்போ வந்து அந்த டேட் போட்டோ வச்சிட்டிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எவ்ரி மந்த் நம்ம பீரியட் ஆகிறது நீங்கள் எழுதிட்டு வரலாம். அடுத்தது ஃபோன் ரீசார்ஜ். ஸோ அது வந்து உங்களோட விருப்பம் வேணும்னா நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து தேவைன்னு தோணுச்சு அதனால் எழுதியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக கேஸ். ஸோ கேஸ் வந்து எப்போ சேஞ்ச் பண்ணோம், ஏன்னா அது எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து எவ்ரி மந்த் வாங்குவோம்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஒரு எவ்ரி டைம் கேஸ் சேஞ்ச் பண்ணும்போது அந்த டேட் இங்கே எழுதிட்டிங்கன்னா அடுத்தது சேஞ்ச் பண்ணும்போது எழுதினீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு ஒரு சிலிண்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்து அங்கங்கே எழுதி வைக்கிறதோட ஒரே ஷீட்டில் நீங்கள் எழுதும்போது ஓவராலாக எவ்ரி மந்த் நீங்கள் ஓவர் வியூ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா இருக்கும். அதுக்காக தான் அந்த ட்ராக்கரை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கேஸ். அடுத்தது இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ராசரி ட்ராக்கர்னு சொல்லலாம். இது வந்து மெயினாக நான் எதுக்கு எழுதுறேன்னா அதாவது ஒரு சில பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்காக வாங்கி நம்ம வச்சுக்கலாம், சீக்கிரம் கெட்டு போகாது, நம்மளுக்கு 2-3 மாதத்துக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆயிலெலாம் வந்து 5 லிட்டர் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிட்டோன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு வரும். அதே போல் இப்போ ரைஸ் வந்து 10 கிலோ இல்லைனா 15 கிலோ வாங்கிட்டோன்னா. ஸோ எனக்கு வந்து ஓவராலாக தெரியல, ஏன்னா முன்னாடி வந்து நம்ம மேரேஜ் ஆகும்போது 2 பேர் இருப்போம், அப்புறம் ஒரு குழந்தை 2 குழந்தைன்னு ஒவ்வொருத்தராக ஆட் ஆன் ஆகும். ஸோ எனக்கு வந்து பேசிக்காகவே ஓவராலாக ஒரு ஐடியா இல்லை. அதாவது ரைஸ்னால் நம்மளுக்கு எவ்வளோ வாங்கினா ஒரு 2 மாதத்துக்கு வரும், இல்லை என்னென்னா எவ்வளோ வாங்கினா இவ்வளோ டைமுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆயில், அதே போல் ஆயில் வந்து கன்சப்ஷன் நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோம். இப்போ நிறைய பேத்துக்கு என்ன ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஸோ அதுக்காக எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கணும். இப்போ 1 மாதத்துக்கு ஒரு 2 லிட்டர் தான் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா எவ்ரி மந்த் வந்து நம்ம க்ராசரிஸில் 2 லிட்டர் ஆயில்னு போட்டுக்கலாம், ரைஸ் வந்து 5 கேஜின்னு போட்டுக்கலாம். ஸோ எவ்ரி மந்த் ஆர் 3 மந்த் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைஸு, சுகர், ஆயில் இதெல்லாம் வந்து நம்ம எவ்ரி மந்த் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே போல் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னு தெரிஞ்சு வச்சுட்டோன்னா நம்ம லிஸ்ட் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா அதை மட்டும் ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கும் மேலே வேறு ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ரீஃபைண்ட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 லிட்டர் அதை ஓப்பன் பண்ணுறப்ப இங்கே எழுதி வச்சுருவேன் அந்த டேட். ஸோ நெக்ஸ்ட் பேக்கேஜ் ஓப்பன் பண்ணும்போது அந்த டேட் எழுதி வச்சுருவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பியூர் ஆயில் இது வந்து 1 லிட்டர் January 29 ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா February 16 தீர்ந்துருச்சு. ஸோ எக்ஸாக்ட்லி ஒரு எத்தனை நாள், ஒரு 15-17 டேஸ்க்கு 1 லிட்டர் ஆயில் எனக்கு வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு 2 வீக்ஸ்க்கு 1 லிட்டர் வருது இல்லைனா ஒரு 15 டேஸ்க்கு எனக்கு வந்து 1 லிட்டர் வருது அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதே போல் விம் பேக்கும் பார்த்தீங்கன்னா January 14 ஓப்பன் பண்ணேன், March 6 இது வந்து கொஞ்சம் பெரிய பேக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு வருது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது இந்த மாதிரி பல்க் பர்ச்சேஸ்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி எழுதி வாங்கிக்கலாம். ஸோ தட் 3 மாதத்துக்கு நம்மளுக்கு வரும் அப்படின்ட்டு ஓரளவு ஒரு ஐடியா இருக்கும். நாம் எந்த அளவுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஐடியாவும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ட்ராக்கர். இப்போதைக்கு நான் இது மட்டும் தான் ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ண வேறு ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சுன்னா அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ்க்கு தான் இங்கே வரும். இது வந்து பிப்ரவரி மந்த்துக்கு நான் எழுதுனது. மறுபடியும் மார்ச் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேட் மட்டும் போட்டு அங்கே எழுதிக்கலாம். அப்படி இல்லைங்கன்னா க்ராசரி ட்ராக்கர்னு எழுதியிருக்கேன், இன்னும் வந்து அந்த இது எழுதலை. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இது அப்படியே எழுதிட்டு இந்த டேட் விட்டுருவேன், இந்த என்னென்ன போட்டிருக்கணும் அதை மட்டும் எழுதிப்பேன். ஸோ எழுதிட்டால் மறுபடியும் அடுத்தது யூஸ் பண்ணும்போது எழுதிட்டே வரும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் மறந்து போக வாய்ப்பு இருக்குது. நான் லாஸ்ட் இயர்லேருந்து எழுதிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எழுதவே முடியல, சிலதை எழுதுவேன் சிலதை விட்டுருவேன் அப்படி தான் போயிட்டு இருந்தது. பட் அகெயின் அண்ட் அகெயின் ட்ரை பண்ணிட்டே இருக்கு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாதத்துக்கு பக்கம் ஃபுல் டேட்டாஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மந்த்துக்கு எவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஒரு இயர் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும்.
இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெண்டிங்ஸை ரெடியூஸ் பண்ணாமல் ஹெல்ப் பண்ணதோ, அப்படி ஹெல்ப் பண்ணல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்ற ஓவரால் ஐடியாவும் இருக்கும். உங்களோட இதுல ஜென்ரலாவே லேடிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு பிளானர் நம்ம வந்து ரெடி பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஒரு 2 மந்த்ஸ்க்கு சில விஷயங்கள்லாம் பிளானர்ல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது மாதிரி விஷயங்கள் ஒரு பிளாக்லயே ஆட் பண்ணிட்டோமான்னு சொல்லுங்க. ஸோ இந்த பிளாக்ல வந்து நான் கிராசரி டிராக்கரும் எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்டும் ஷேர் பண்ணிருக்கேன். இது ஆல்ரெடி ஷேர் பண்ணினாலும் இது அப்டேட்டட் வெர்ஷன். ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த பிளாக் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். சீக்கிரமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான சாரி லுக்கோட நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன். ஸ்டே டியூன்ட். பை பை.